புதிதாய் பூத்தேந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்று வைகாசி விசாகம். புதுயுகத்தின் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில இந்த நாளின் சிறப்புகளை பத்தி நான் சொல்றத விட டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா? இது கூடவே வாஸ்து குறித்த இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவர் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இந்த நாளின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல், நீங்க சொன்ன அந்த வைகாசி விசாகத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். ஆண்டாலும் ஒரு இது ஆண்டாலும் ஒரு பெரிய 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் தான். இருந்தாலும் ஒரு ஆழ்வாருக்கு மட்டும் நம்ம ஆழ்வார்னு ஒரு பேர் உண்டு. அந்த நம்ம ஆழ்வாரோடைய அவதார திருநாள் இன்று. நம்ம ஆழ்வார்ன்றது சாதாரணமான ஏதோ ஒரு ஒரு மனிதன் மாதிரி நினச்சிட்டு போயிட முடியாது. ராமர் தான் வந்து நம்ம ஆழ்வாராக பிறந்ததாக நம்பப்படுகின்றது. அது லக்ஷ்மணர் வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனையில் மரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கிடைக்கும் பொழுது ராமர்கிட்ட அவருக்கே அழுதுவார், நான் எப்படி உன்னை பிரிஞ்சிருப்பேன்னு சொல்லும்போது, நீ இப்போது நான் வந்து சீதையை காட்டு காமிச்சதுனால நானும் 16 வருடம் வந்து அசைவற்று கிடக்கணும், பூமியில் ஒரு உயிராக இருக்கணும், நான் உன் மரத்துக்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இவர் ராமர் வந்து 14 வருஷம் காட்டில் இருந்தப்போ இவருக்கு கண் மூடாமல் வந்து ராமரை காப்பாற்றினார் லக்ஷ்மணர். அதே போல் நம்மாழ்வாராக இவர் அவதாரம் எடுத்த பிறகு இவர் அந்த உறங்கக்கூடிய இந்த புளிய மரமானது உறங்கா புளின்னு சொல்லுவாங்க. அந்த புளிய மரம் இலைகள் வந்து மூடாது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம் அந்த அவதார இடம் வந்து ஆழ்வார் திருநகரி. இது நம்ம ஆழ்வாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சொல்லவே வேணா, வெல் என்கின்ற ஒரு வார்த்தை தான் வேல் என்று ஆகியது. ஸோ வேல் வழிபாடுன்றது தமிழர்களுடைய தலையாய ஒரு விஷயமாக இருந்தது. சைவம் வைணவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழர்களுடைய முழு முதற் கடவுள் அப்படின்னு சொன்னால் அது முருகப்பெருமான் தான். அந்த அவருடைய அவதார திருநாள் என்று வைகாசி விசாகம். மூன்றாவது, எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டு விஷயங்களும், ஆனால் தெரியாத விஷயம் புத்தர் அவதரித்த நாளும் இதுதான். புத்தருக்கு ஞானம் கிடைத்ததும் வைகாசி விசாகம் தான். புத்தர் வந்து சமாதி அடைந்ததும் இந்த நாள் தான். யம தர்மராஜன் வந்து பிறந்ததும் வந்து இந்த அதாவது அவதாரம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வைகாசி விசாகம் தான். ராமலிங்க அடிகரால் வந்து ஞான சபையை வந்து நிறுவன நாள் வைகாசி விசாகம். திருமணப்பாடியில் வந்து சிவபெருமான் வந்து மழுகொண்டு நடனம் ஆடிய நாளும் இந்த நாள் தான். அதே போல் பாசுபதம் என்ற ஒரு ஆயுதத்தை சிவனிடம் வந்து அர்ஜுனன் பெற்ற நாளும் இந்த நாள் தான். இன்னைக்கு பௌர்ணமி, ஆஸ் யூஷுவல் காமாட்சிமன்ற ரொம்ப விசேஷம். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் அந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், பெரிய குடம் நிறைய வந்து பால் இருந்தாலும் ஒரு துளி தயிர் வந்து மொத்த குடத்தையும் தயிராக்கி தயிரிலிருந்து வெண்ணெய் அப்புறம் நெய் மோர் போன்ற விஷயங்கள் கிடைக்குது. அதுபோல் இன்றைக்கு நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா இதோட பலாபலன்கள் எப்படி பாலை விட நெய் உயர்ந்ததோ உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டம் உயரத்துக்கு போவதற்கான விரதம் வந்து இன்றைக்கு இருந்தால் சிறப்பு. முடிந்தால் எல்லோருமே முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புத்தர் கோயில் நினச்சிக்கங்க, ராமலிங்க அடிகளாரையும் நினச்சிக்கங்க. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பிடிச்ச நம்மாழ்வாரையும் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள். முடிந்தால் வேலை இன்றைக்கு வாங்கி இன்றிலிருந்து நீங்கள் வேலையை வணங்குவதை ஒரு வேலையாக வைத்து கொண்டால் எல்லா வேலைகளும் உங்களுக்கு வந்து எல்லா வேலைகளும் நல்லபடியாக சாத்தியப்பட்டு மிக பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் அனைவரும் பெறுவீர்கள். அதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாளின் சிறப்புகளை ரொம்பவே அற்புதமா பட்டியலிட்டு சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? ஹலோ, நான் ஜோதி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மா அதாவது ராமலிங்க அடிகளார்னு சொல்றேன், நீங்க ஜோதி, அவர் ஜோதி சம்பந்தப்பட்டவர், நீங்க ஜோதி பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க ஜோதி. வணக்கம் சார். நான் தெற்கு பாசல்ல 3 வருஷமா இருக்கோம். பையனுக்கு வேலையும் கிடைக்கல, கல்யாணம் நடக்கல. சொந்த வீடா வாடகை வீடாம்மா? 38 வயசு ஆகுது. சொந்த வீடா வாடகை வீடாம்மா? வாடகை வீடுதான் சார். சரிம்மா, உங்க பையன் வந்து சைவமா அசைவமாமா? அசைவம் தான் சார். சைவத்துக்கு மாற சொல்லுங்கம்மா. ஏதாவது ஒரு பழக்கத்தை நம்ம விடும்பொழுது நமக்கு ஒரு நல்ல விஷயம் அடையுமா? இப்ப வந்து நான் வந்து இறைவனே வந்து 16 வருஷம் தன் மனைவியை காட்டுக்கு அனுப்பினதுக்காக ஒரு கஷ்டம் அவர் வந்து ஏத்துக்கிறாரு போது ஒரு செயலுக்கு இன்னொரு செயல் தாம்மா வந்து பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை சமாளிக்க இன்னொரு செயல் தான் உதவும். உங்கள் பையன் அசைவத்துலேருந்து சைவத்துக்கு மாறும்போது நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிள். இன்றைய பொழுது நல்ல பொழுது,
இதை விட சிறந்த பொழுதாக வருகின்ற ஒவ்வொரு நாளும் இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. அனைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மோகனப்ரியா, கணபதியில இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. பிரியா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க பிரியா, உங்களுக்கு வடமேற்கு தான் ப்ராப்ளம் பிரியா, இருந்தாலும் நீங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்கம்மா. தென்கிழக்குல அம்மா வீட்டுல வந்து வாசல் இருக்குங்க, அப்படி இருக்கலாங்களா இருக்க கூடாதுங்க? இல்ல, என்ன இருக்கு அம்மா வீட்டுல? தென்மேற்கு மூலையில வந்து வாசல் கதவு என்ட்ரன்ஸ் இருக்கு. இருக்கலாமா இருக்க கூடாதாம்மா? நான் உங்ககிட்ட திருப்பி கேக்குறேன், இருக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் அப்படின்னு தெரியலீங்க, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரிம்மா, எனக்கு என்னோட பதிலும் இருக்க கூடாதுமா. சரி, நீங்க அது வந்து சொந்த வீடுனா அதை மாத்தி, அந்த வாசல மாத்தி வைங்க, வாடகை வீடுனா வேற நல்ல வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க வந்து எழுதுவீங்க இல்லையா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிரியா? பிகாமுங்க சார். நீங்க எழுதும் போது ஒரு ஒரு பேனா எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், அதோட மூடியை எங்க வைப்பீங்க? கீழே வைப்பீங்களா, இந்த பேனாக்கு மேலே வைப்பீங்களா? ஓகே, நீங்க நல்ல பழக்கமா, அது ரொம்ப நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வு உள்ள பெண்மணி. அப்ப உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு தென்கிழக்குல தென்மேற்குலாம் இஷ்யூ கிடையாதுமா, உங்களுக்கு வந்து நீங்க கவனிக்க வேண்டிய பகுதி வடமேற்கு தான். இந்த வடமேற்குன்ற ஒரு விஷயத்தை சரி பண்ணும் போதுதான் தென்மேற்கு பகுதியில் பிரச்சனை இருந்த விஷயத்தை இருந்தால் அதை சரி பண்ண முடியும். நல்ல கேள்வி கேட்டு நன்றிமா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சார், பொதுவாகவே சொல்வாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிம்பாங்க சார். இப்ப நீங்க சொல்ற அந்த வாஸ்து அடிப்படை விதிகள் எல்லாத்துக்கும் ஏதாவது சயின்டிபிக் காரணங்கள் இருக்கா, இதனாலதான் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது இந்த வாஸ்து என்பதே அறிவியல் தான். அறிவியல்னா ரெண்டு வகைப்படுத்தலாம். எப்படின்னா வந்து ஏவும் பியும் ஒன்று, பியும் சியும் ஒன்றுனா ஏவும் சியும் ஒன்றுன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடலாம். இது லாஜிக்கலாக வந்து கன்க்ளூட் பண்ணி நம்ம சொல்லக்கூடியது லாஜிக்கல் கன்க்ளூஷன் சொல்லுவாங்க. எல்லா அறிவியலுமே வந்து அறிவியல் எல்லா கண்டுபிடிப்புகளுமே லாஜிக்கலாக கன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா அது அறிவியல் கண்டுபிடிப்புன்னு அந்த உலகம் அக்செப்ட் பண்ணிக்கும். அட் த சேம் டைம் இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்குது அறிவியல் இந்த உலகம் ஒத்துக்கிறதுக்கு, எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்னு ஒரு வார்த்தை. அதாவதுன்னா டேட்டா பேஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இப்போ வந்து இவ்வளோ பேர் சிகரெட் குடித்தா இவ்வளோ பேருக்கு கேன்சர் வரும்னா அது அக்செப்டட், அவ்வளோதான். அதே போல் இப்படி இருந்தால் இப்படி தான் வாழ முடியும், இது போன்ற வீடுகள் கல்யாணத்தை கொடுக்காது, குழந்தை பேரை தள்ளி போடும், வேலை கிடைக்காது, பணம் என்ற ஒரு விஷயம் பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு டேட்டா என்கிட்ட இருக்குது. இந்த டேட்டா வந்து இது அனுபவபூர்வமான விஷயம், ஒரு 20 வருஷம் ஆராய்ச்சின் பேரில். அப்போ அந்த வகையில் என்னுடைய ஆண்டாள் வாசமும் எங்களுடைய ஆண்டாள் வாசமும் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்து சொல்கிறேன், இது மிகப்பெரிய அறிவியல். சார், பொதுவாகவே நாங்கள் வந்து ஒரு வீடோ அல்லது ஒரு நிலமோ வாங்குறோம் அப்படின்னா யார்கிட்டேருந்து வாங்கலாம், யார்கிட்டேருந்து வாங்கவே கூடாது? சரி, என்னை பார்த்து ஆன்சர் ரொம்ப சிம்பிள், கஷ்டப்பட்டு விற்கிறவங்ககிட்ட வாங்கக்கூடாது. அதாவது பொண்ணுக்கு கல்யாணம், இந்த இருக்கிற வீடை விற்றுட்டு அடுத்து அவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவனுக்கு வேறு வழி இல்லை, அவனுக்கு வீடை விற்றா தான் கல்யாணம் பண்ண முடியும் போது அடிமாட்டு விலைக்கெலாம் பேசி வாங்கக்கூடாது. இந்த பேங்க் ஆக்ஷனில் வரும் ஏலத்தில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 கோடி ரூபா சொத்து 2 கோடி 3 கோடி கிடைக்கும், அது போன்ற சொத்துக்களை வாங்கக்கூடாது. கோர்ட்டு நடந்திருக்கும், அந்த அதில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கும் அந்த இடத்துல, இல்லை சாராய கடை இருந்திருக்கும், ஒரு அரசியல்வாதி அதாவது தவறான அரசியல்வாதிகிட்ட அந்த இடம் இருக்குது. அதே போல் வந்து மக்கள்கிட்ட வந்து ஏதாவது பரிகாரங்கள் சொல்லி தகடு தாயத்து இந்த மந்திர பில்லி சூன்யத்துக்கெலாம் ஒரு கடை மாதிரி போட்டு வியாபாரம் பண்ண இடம், இது போன்ற இடங்கள்லாம் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் குறிப்பாக வட்டிக்கு விடுறவங்க இந்த மாதிரி ஆட்கிட்டேருந்து இடம் வீடு பொருள் எதுவுமே வாங்கக்கூடாது. யார்கிட்டருந்து வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், நான் உணர்ந்து சொல்கின்றேன், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சந்தோஷமாக விற்கிறவங்கிட்டருந்து வாங்கலாம், எக்ஸஸாக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க வாங்கலாம். மூன்றாவது எல்லாத்தை விட முக்கியமாக விதவை பெண்ணிடமிருந்து அந்த இடம் வாங்கலாம், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க எந்த விதவிகிட்டருந்து ஒரு விஷயம் வாங்கினாலும். நான்காவது வந்து இவன் விதவிக்கு மேலே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், நல்ல வேத மந்திரங்கள் ஓதுன ஒரு பிராமணர் வீடு, நல்ல வாழ்ந்த வீடு, அவங்களுக்கு 4 வீடு இருக்க ஒரு வீடை விற்கிறாங்கன்னும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கிஃப்டட் ப்ராப்பர்ட்டி. ஸோ வாங்கும்போது இந்த 2 விஷயங்களையும், எதை வாங்கக்கூடாது எதை வாங்கணுன்றது, யார்கிட்டருந்து வாங்கலான்ற ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் எப்போதுமே சூப்பராக இருக்கும். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். ஆனால் இப்போ நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த இடம் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சால் ஓகே, தெரியாமல் தவறான இடத்த வாங்கிட்டோம் அப்படின்னாக்க என்ன சார் பண்ணலாம்? சரி, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளையை நம்ம கொடுக்கும், மாப்பிள்ளையை ஒரு இடத்துல பார்க்குறோம், மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொண்ணுக்குன்னும் பொழுது, மாப்பிள்ளையுடைய குணாதிசயங்களை பார்க்காமல், அந்த ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸை பார்க்காமல், அந்த வீடு எப்படி பிகேவ் பண்ணுன்றதை பார்க்காம நம்ம பொண்ணை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்பர் 2, இப்போ நீங்கள் வந்து நான் கொடுத்தாச்சு என்ன பண்ணுறது, நான் வாங்கியாச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பலை. இருந்தாலும் இது போல் நிறைய பேர் தவறு பண்ணியிருப்பாங்க.
அதுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. அந்த இடம் சப்போஸ் வந்து இது போன்ற இடங்கள் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நேர் எதிரான, அதாவது அவன் நிறைய பேருக்கு துன்பத்தை கொடுத்துருப்பான், அப்போ நிறைய பேருக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும். இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்குள்ள கொண்டாடுவதற்கு. அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு வந்து கண் முழிச்சிருக்கோன்னு சொன்னால், மேக்ஸிமம் பீப்புளுக்கு உதவணும், மேக்ஸிமம் பீப்புளுக்கு சந்தோஷம் கொடுக்கணுன்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது நாம் வந்து டெஃபினட்டாக நம்மளோட லைஃப்பை பெட்டர்டாக வாழலாம். மேபி அந்த இடம் என்ன பண்ணோன்னா, இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், இவன் இனிமேல் இந்த இடத்துல வச்சுக்கூடாதுன்னு இன்னொரு நல்ல தெருக்கூத்துக்கு தள்ளி விட்டுரும். அப்போ நம்மளே வந்து இந்த தவறான இடத்த, அந்த சோகால் இந்த பேடு ஒரு எலிமெண்ட்ஸ் உள்ள இடத்த நம்மளே விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சாந்தி பேசுறேன் மேடம். சாந்திமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. சாந்தி வணக்கம், வாழ்க்கோல மேடம். உங்களுக்கு மட்டும் எப்படிமா லைன் கிடைச்சிட்டே இருக்கு சார்? ரொம்ப நாளா கிடைக்கவே இல்லைங்க சார். நீங்க தான் ஆறாவது வாட்டி ஏழாவது வாட்டி பேசுறீங்க, சொல்லுங்க சாந்தி. சார் நீங்க இங்க வர்றப்ப வரேன்னு சொல்லியிருந்தீங்க சார். நாங்க கம்பெனி வச்சிருக்கிறோம், அது வந்து மிஷின் எல்லாம் போட்டுக்கிறது எப்படி கரெக்டா இருக்குதா நீங்க வந்து பாத்து சொல்லணுங்க சார். அதாம்மா, லோன் வாங்கி இன்னொரு மிஷின் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், அது நீங்க வந்து பாத்து சொன்னவா செய்யணுங்க சார். அதாம்மா, ஆமா, நான் வந்து அதாவது எய்ம் இல்லாம ஒரு சுத்தக்கூடிய ஆள் கிடையாதுமா. ஏன்னா ரொம்ப போக்கஸ்டான ஆள். நீங்க சாந்தி திண்டுக்கல்னு சொன்னா எப்படி வர முடியும்? அது சாத்தியமாகுமா? அது நீங்க வந்தா வாங்க வராட்டி போங்க இந்த ஆட்டிடியூட் மிக தவறான விஷயம்மா. நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தர் வந்து மதியாதார் வாசல் மிதியாமை கோடி வரும். நீங்கள் ஒருத்தரை ப்ராப்பராக இன்வைட் பண்ணால் அது ப்ராப்பராக அந்த இன்விடேஷன் பரணும்மா. நீங்கள் வந்து ஒரு டிவியில் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் ஊருக்கு திண்டுக்கல் பக்கம் வந்தால் வாங்க அப்படின்னு சொல்கிறது மிக தவறான விஷயம். இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி. இந்த ஆட்டிடியூடை வந்து உங்கள்கிட்ட வந்து எடுத்துங்க. அது எடுத்தால்தான் அடுத்த கட்டம் போக முடியுமா? இன்னொரு வாட்டி இது போல் யாரிடமே வந்து இது மாதிரி இன்விடேஷன்லாம் கொடுக்காதீங்க, மிகப்பெரிய தவறு. உங்கள் தவறை திருத்திக்கொள்ள என்னோட அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். சார், நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறீங்க. உங்களுடைய ஆண்டாள் வாஸ்து அப்படின்னாக்க எந்த விதமான பரிகாரத்திற்கும் வளைந்து கொடுக்காமல் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்ற ஒரு டைப் இல்லைங்களா? இப்போ அந்த வீடு வந்து வாஸ்து பிரகாரம் சரியாவே இல்லை சார். அது நீங்க வந்து யாருக்காவது வித்துருங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த வாங்குறவன் கஷ்டப்பட மாட்டானா? இது ஒரு பாவ செயல் தானே? இது ஒரு பியூட்டிஃபுல், தி எக்ஸலன்ட், தி பெஸ்ட் க்வெஸ்சன் ஐ எவர் ஹேட். நான் இது வந்து உங்ககிட்ட நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன். இப்போ நீங்க, உங்க கணவர், உங்க பையன், நானும் ஒரு கேமராமேன், அஞ்சு பேரும் ஒரு படகுல போகிறோம். உங்களுக்கு மட்டும்தான் நீச்சல் தெரியும். நீங்கள் ரெண்டு பேரை காப்பாற்றலாம். யாரை காப்பாற்றுவீங்க? கண்டிப்பாக என்னுடைய பையனையோ கணவரையும் தான் சார். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நாள் படகு இருக்கோம், இவ்வளோ நாள் இவங்க கேமரா ஷூட் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் காப்பாற்றணும்னு தோணாது. ஏன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி அப்படின்னு வரும்போது, நமக்கு எது வந்து முக்கியம்னு வரும்போது உங்களோட குடும்பம் தான் முக்கியம். அப்போ அந்த வகையில் நீங்கள் வந்து முதல்ல அந்த வீட்டோட ஓனர், அதாவது ஆண் மகன், அவள் அந்த தலைவன் தலைவி, அதனோடய பிள்ளைகள், இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இவங்களை பற்றி தான் நினைக்கணும். ரெண்டாவது, அந்த வீடை விற்றா தப்பு இல்லையா அப்படின்னும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் போயிடுங்க, நல்ல வீட்டுக்கு போயிடுங்க, நல்ல இடத்துக்கு போயிடுங்க. வாங்குறவங்க வந்து அந்த தவறான வீட்டில் கூட நல்லா இருக்க முடியும், ப்ரொவைடட் அந்த இடத்துல வந்து தவறான அந்த ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வரக்கூடிய வாங்கக்கூடிய ஆட்களில் வந்து ஒரு விதவை இருப்பாங்க, ஒரு கணவனை பிரிந்த பெண், கணவனை இழந்த பெண், மனைவியை பிரிந்த கணவன், மனைவியை இழந்த கணவன், உடல் ஊனமுற்றவர்கள், மனவளர்ச்சி குன்றியவர்கள், அனாத குழந்தைகள், சூழ்நிலை, அதாவது அனாதை குழந்தைகள், அதுக்கப்புறம் வந்து இளவயது மரணம் போன்ற விஷயங்கள் வந்து அந்த வீட்டில் பாதிக்கப்பட்ட இது போன்ற ஆட்கள் அந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட் ஆகிடுவாங்க. இட் மீன்ஸ் என்னென்னா, இது போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றனால தான் வெளியில் போக சொல்கிறது, நம்பர் ஒன். நம்பர் டூ, அது போன்ற ஆட்கள் வந்து இல்லாமல் ஒருத்தன் வாங்குறாங்கன்னா, நீங்கள் சோக்கால் அந்த ஜாதகப்படி பார்த்திங்கன்னா அவன் கஷ்டப்படணும்னு நேரம் இருக்கும்போது யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ராமரே வந்து 16 வருஷம் வந்து அசைவற்று கிடந்தார் ஆழ்வார் திருநகரில் அப்படின்னும்போது, அது கடவுளுக்கும் அது வந்து இந்த விஷயம் பொருந்துன்றதான் நீங்கள் கவனிக்கணும். ஸோ இதில் வந்து அவன் கஷ்டப்படுவான்னு பார்க்குறத விட முதல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அடுத்தவங்க நல்லா இருப்பாங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த வீடு விற்கும்போது எந்த பிரச்சனையும் யாருக்கும் ஏற்படாது என்பது என்னோட தாழ்மையான கருத்து. எனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
வீடுகள் முதல்ல உங்க வீட்டுல வந்து ஒரு மழைநீர் தொட்டி போடுங்க. மழைநீர் வந்து எந்த வீட்டுல வந்து சேகரிக்கப்படுதோ, எந்த வீட்டுல வந்து நம்ம வந்து அதை சேகரிக்கிறதுக்கான அமைப்பு வச்சிருக்கோமோ, அந்த வீடு தான் வந்து முழு தகுதியான வீடு அப்படின்னு சொல்லுவோம் நான் அடுத்த கட்டம் வாழ்க்கையை பிரயாணப்பட. ஸோ உங்கள் வீட்டில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குமா? உங்கள் கேள்வி என்ன ஆனந்தி? வீடு தெற்கு வாசல் அதை உங்கள் கேள்வி கேளுங்கம்மா. தெற்கு வாசல் வீடு, தெற்க வந்து கிச்சன் வந்து அம்மா. அதாவது ஆனந்தி, உங்கள் லைஃப்பில் ஆனந்தம் வரணும்னா முதல்ல நீங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டை போடுங்க, அதாவது மழைநீர் தொட்டியை போடுங்க. ரெண்டாவது வந்து நீங்க வாழ்க்கை வந்து இந்த வாழ்வதற்குன்ற ஒரு லைஃப்பை விட்டுட்டு கொண்டாடுவதற்குன்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்க மாறினால் தான் உங்களால சுறுசுறுப்பா இருக்க முடியும், உங்களால சந்தோஷமா இருக்க முடியும், ஆனந்தமா இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியுமா? உங்க வீடை பொறுத்தவரைக்கும் தென்கிழக்கும் தென்மேற்கும் வடமேற்கும் மூன்று பகுதிகளையும் பிரம்மஸ்தானத்தையும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஸோ நல்ல ஆண்டாள் வாசகத்தில் கூப்பிட்டு நீங்க உங்க வீடை சரி பண்ணீங்க. நல்ல கேள்வி கேட்டு நன்றிமா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க? என்னோட கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியாவே இருக்கு. வாழ்க்கை இல்லம்மா, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க உங்க லைஃப் ப்ராசஸ்ல. அந்த உங்களோட தாட் ப்ராசஸ் ஷுட் பி ப்ரோக்கன் அவுட். நீங்க வந்து அதை உடைக்கணும். அதுல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க வந்து வாழக்கூடிய குளத்துல இருந்து மெரினா பீச் எவ்வளவு தூரமா? கடற்கரையில ஒரு 40 நிமிஷம் காலாரம் நடக்கிற ஒரு வழக்கத்தை வச்சுங்கம்மா. உங்களால நீங்க எதிர்பார்க்கிற என்ன விஷயத்துக்கு கூப்பிட்டீங்களோ அந்த விஷயம் நடக்கும். அந்த கடற்கரைக்கு மட்டும் அந்த மகத்துவம் உண்டு. அதனாலதான் இறைவன் வந்து தண்ணி வந்து 98% உப்பு தண்ணியா வச்சிருக்காரு. இறைவன் சாதாரணமான ஒரு விஷயத்துக்காக இதை பண்ணலை, அசாதாரணமான ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ கடல் உங்களை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகுமா? நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீடு அதுக்கப்புறம் சரி பண்ணுங்கள். அதற்கான பணத்தையும் வளத்தையும் மனத்தையும் அந்த ஆண்டவன் கொடுப்பார். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் ஆனந்தி. ஆனந்தமாக வாழ வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பவானி பேசுறேங்க. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? தெற்கு பக்கம் ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்கு, பரவாயில்லை. தவறுமா? அது அதாவது வந்து வீடுன்றது சதுரம் சுகமாக இருக்கணும், எந்த பக்கமும் நீண்டு இருக்கக்கூடாதுமா. ஸோ நீங்கள் வந்து அந்த தவறை சரி பண்ணும்போது பெட்டராக லைஃப் லீட் பண்ண முடியும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் பவானி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சரி, இன்றைய நாளின் சிறப்பு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. எல்லோருக்கும் ஒரு சிறிய விண்ணப்பம் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர பெண்மணி சென்னையில், அவங்களுக்கு 10 குழந்தைகள். அதில் வந்து ஒரு டைமில் வந்து அண்ணன் வீட்டில் இருக்காங்க, அப்புறம் தம்பி வீட்டுக்கு அந்த அம்மா வராங்க. தம்பி என்ன சொல்கிறாருன்னா, என் பிள்ளைங்க படிக்கிறாங்க, எங்களுக்கே இடம் இல்லை. என்ன பியூட்டினா, அந்த அம்மா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தப்புறம், அதாவது இவ்வளோ பிள்ளைகளை தன் வயிற்றில் தன்னுடைய கருவறையில் வைத்திருந்த தாய்க்கு ஒரு பிள்ளை கூட வாழ்கிறதுக்கு வந்து தான் வீட்டில் ஒரு இருட்டரை கூட வந்து கொடுக்கல. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இது. வந்து சிவனே வந்து சுத்த சிவமே சுப்பிரமணியமாகி நின்ற நாள் இந்த நாள், இந்த வைகாசி விசாகம். எல்லாட்டையுமே நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் வேலை நிமித்தமாக அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, ஹோமேஜர் சேர்க்கறது நமக்கு கஷ்டம் அப்படின்றதுக்காக அம்மாவை வந்து பரிதவிக்க விடலாம் விட்டுட்டு அம்மாவை மட்டும் நீங்கள் வந்து எப்போயுமே உங்கள் கூட வச்சுங்க.
எல்லாருமே அந்த அம்மாவை போற்றி பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடும் நல்லாயிருக்கும், நம்ம தமிழ்நாடும் நல்லாயிருக்கும், இந்தியாவும் நல்லாயிருக்கும், நம்ம மிகப்பெரிய வல்லரசாக ஆக முடியும். தயவுசெய்து அந்த பெண்மையை போற்றுங்கள். அந்த தாயை மட்டும் நீங்கள் பரிதவிக்க விட்டீங்கன்னா அதற்கு உலகத்தில் எந்த பரிகாரமும் கிடையாது. ஸோ தாயை வந்து வணங்கி எப்பொழுதுமே உங்கள் கூட வைத்து நீங்களும் அவங்க கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றிகளையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் கூட வச்சுக்க முடியும். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணாஸ்தனம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இவ்வளேரோ நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.